குமுதம் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரஞ்சித் கண்ணன். இந்த வீடியோவில் நாம் சரத்குமார், அமிதாஷ் மற்றும் பலர் நடிப்பில் வெளியாக இருக்கக்கூடிய பரம்பொருள் திரைப்படம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க ரிவ்யூக்குள்ள போகலாம். இந்த பரம்பொருள் திரைப்படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாகப்பட்டினத்தில் ஒரு விவசாயி தன்னுடைய இடத்துல குழி தோண்டும் போது அங்கே அவருக்கு ஐம்பொன் புத்தர் சிலை ஒன்று கிடைக்கிது. நாளடைவில் அந்த சிலை வந்து சிலைகளை கடத்தி இல்லீகலாக விற்கிற குரூப் கையில் போய் மாட்டிக்குது. இன்னொரு பக்கம் தன்னுடைய தங்கச்சியுடைய ஆப்ரேஷனுக்காக ஆதி அப்படிங்கிறவர் கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேர்த்துக்கிட்டு இருக்காரு. அப்போ ஒரு காவல்துறை அதிகாரியான மைத்ரேயன் அப்படிங்கிறவருடைய வீட்டில் திருட போகும்போது ஆதி அந்த காவல்துறை அதிகாரிகிட்ட கையும் கிளவாக மாட்டிக்கிறாரு. அந்த காவல்துறை அதிகாரியான மைத்ரேயன் ஆதியோட உதவியோட ஒரு சிலையை திருடணும், இந்த ஐம்பொன் சிலையை எனக்கு நீ திருடி கொடு, நாம் ரெண்டு பேரும் அதை விற்று செட்டில் ஆகிடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணுறாங்க. ஸோ அவங்க நினச்ச மாதிரி அந்த சிலையை திருடினாங்களா, அதுக்கப்புறம் வச்சாங்களா, தன்னுடைய தங்கச்சியோட ஆப்ரேஷனை இவர் கரெக்டாக பணம் சேர்த்து வச்சாரா, இதெல்லாம் தான் இந்த பரம்பொருள் திரைப்படத்தினுடைய கதை. சோலாஸ் பீரியட்ல பயன்படுத்தப்பட்ட எழுத்து வடிவ மாதிரி இருக்கு. நடிகர் அமிதாஷ் இந்த படத்துல ஆதி அப்படிங்கிற ஒரு மிடில் கிளாஸ் பையனா நடிச்சிருக்காரு. நாம எப்படி விஐபி படத்துல அமுழு பேபியா பார்த்தோம், அதுக்கு பிறகு நிறைய படங்கள் அவர் நடிச்சிருந்தாலும் இந்த படத்துல அவர் கொஞ்சம் ஒரு முழு நீள ஹீரோ அவதாரம் எடுத்திருக்காரு. அவருடைய நடிப்பும் சில இடங்களில் பிசுடு தட்டினாலும் பெரிய குறை இல்லாத அளவுக்கு ஒரு நல்ல நடிப்பை தான் கொடுத்துருக்காரு. குறிப்பாக சண்டை காட்சிகளில் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் நீட்டாக இருந்தது. இன்னொரு பக்கம் நடிகர் சரத்குமார் இந்த படத்தில் மீண்டும் ஒரு கம்பீரமான காவல்துறை அதிகாரியாக மைத்ரேயன் கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு. பட் ஒரு வழக்கமான போலீஸ் அதிகாரி கதாபாத்திரமாக இல்லாமல் கொஞ்சம் நகைச்சுவை கலந்து வில்லத்தனமான ரோலில் நடிச்சிருக்காரு. நடிப்புலேயும் கொஞ்சம் வித்தியாசமாக அவர் ட்ரை பண்ணியிருக்காரு. அதை பல காட்சிகளை நாமளே உணர முடியுது, என்னப்பா சரத்குமார் காமெடிலாம் பண்ணுறாரு, கொஞ்சம் வித்தியாசமாக ட்ரை பண்ணியிருக்காரு அப்படின்லாம். சரத்குமார், அமிதாஷ் இவங்க ரெண்டு பேர் தான் இந்த படம் முழுக்க, படத்தோட ஆரம்பத்துலேருந்து எண்டு வரைக்கும் முழு கதையும் இவங்க தான் ட்ராவல் பண்ணி கூப்பிட்டு போகிறாங்க. படத்தில் ஃபீமேல் லீட் ரோலாக நடிகை காஷ்மீரா ஃபதேசி ஒரு க்யூட்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. இயக்குனர் பாலாஜி சக்திவேல் இந்த படத்தில் ஒரு முக்கியமான கேரக்டர் ரோல் பண்ணியிருக்காரு. செகண்ட் ஹாஃபில் அவருக்கே தெரியாமல் ஒரு சீனில் நம்மளை தேட்டரில் சிரிக்க வைக்கிறாரு. மற்றபடி இந்த படத்தில் சார்லஸ் வினோத், ரவி வெங்கட், டி சிவா, பவா செல்லத்துறை இவங்களும் நடிச்சிருக்காங்க. ஒரு கலைப்பொருள்னா அது ரசிக்கிறவங்கள்ட்ட தான் இருக்கும். அறிமுக இயக்குனர் சி அரவிந்த் ராஜ் இந்த திரைப்படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. தன்னுடைய முதல் படத்திலேயே சிலை கடத்தல் விஷயத்தை கையில் எடுத்து அது மூலமாக ஒரு டீசெண்டான த்ரில்லர் கதையை கொடுக்க அவர் ட்ரை பண்ணியிருக்காரு. படத்தினுடைய திரைக்கதை பெருசாக நமக்கு எந்த இடத்துலையும் போர் அடிக்காமல் கொஞ்சம் என்கேஜிங்காகவே வச்சுருக்காங்க. பட் ரொம்ப நேரமாக கதை ஒரே இடத்துல லாக் ஆகி சுற்றிக்கிட்டு இருக்கிற ஒரு ஃபீல் படம் பார்க்கும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வருது. இந்த படத்துக்கு இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா தான் இசையமைச்சிருக்காரு அப்படின்றத படத்தினுடைய டைட்டில் கார்டில் மட்டும்தான் நம்ம பார்க்க முடியுது. வழக்கமான யுவன் இசையை இந்த படத்தில் நம்ம மிஸ் பண்ணுறோம். மேபி இந்த படத்துக்கு இது போதும்ப்பா அப்படின்னு அவர் நினச்சார் போல. பாடல்களும் கொஞ்சம் சுமாராக தான் இருந்தது. ஆனால் இந்த கதையுடைய ஓட்டத்துக்கு பாடல்கள் தேவையில்லை, பாடல்களை அவாய்ட் பண்ணியிருக்கலாம். ஏன்னா கதையை அது பாட்டுக்கு ஸ்மூத்தாக போயிட்டு வரக்கூடிய பாடல்கள் கொஞ்சம் நம்மளை தூங்க வைக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். மற்றபடி திலீப் சுப்ராயனுடைய சண்டை காட்சிகள் நல்லா இருந்தது. கேமரா ஒர்க், எடிட்டிங் எல்லாரும் அவங்களுடைய வேலையை சரியா பண்ணியிருந்தாங்க. நாகப்பட்டினம் பிரான்ச்ல இதுதான் ஓல்டெஸ்ட்னு சொல்கிறாங்க. ஒரு திருடனை போலீஸ் அதிகாரி தன்னுடைய சுயநலத்துக்காக பயன்படுத்திக்கிறத தமிழ் சினிமாக்களில் நம்ம ஏற்கனவே நிறைய படங்களை பார்த்துருக்கோம். அதே டெம்ப்ளேட் தான் இந்த திரைப்படத்துலையும் தொடருது. படத்தில் வரக்கூடிய சரத்குமார் கதாபாத்திரம், அதாவது அந்த மைத்ரேயன் கதாபாத்திரம், போலீஸ் ஸ்டேஷனே போகாமல் முழுக்க முழுக்க அந்த சிலை பின்னாடியே திருடனை கூப்பிட்டுட்டே சுற்றிக்கிட்டு இருக்காரு. ஏமா நீ போலீஸ் ஸ்டேஷன் பக்கமே போகலை அப்படின்னு எந்த ஒரு மேல் அதிகாரியும் அவரை கேட்கவும் இல்லை. சரி, நாமளும் அதை கேட்க வேணாம். இன்னொரு பக்கம் படத்தினுடைய கிளைமேக்ஸில் வரக்கூடிய ட்விஸ்ட் வந்து பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தலை. அது பார்வையாளர்களை பெருசாக இம்ப்ரூவ் பண்ணவும் இல்லை. அந்த ட்விஸ்ட் இல்லாமல் அந்த படத்தை முடிச்சிருந்தாலும் கிட்டத்தட்ட ஒரே ரிசல்ட் தான் கிடச்சிருக்கும். படத்தில் லாஜிக் ஓட்டைகளும் கொஞ்சம் அளவுக்கு அதிகமாகவே நிறைஞ்சிருக்கு. ஒருவேளை அந்த லாஜிக் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிச்சு அப்படின்னா தூக்கம் வந்துடும். ஸோ லாஜிக் பார்க்காம பார்த்தீங்கன்னா தியேட்டரில் நீங்கள் தப்பிக்கலாம். குறைஞ்சது ஒரு 50 போகும் லட்சமா. சிலைகளை வச்சு படத்தில் சில வித்தைகள்லாம் காமிச்சு விளையாண்டுருக்காங்க. அந்த காட்சிகள் வரும்போது இதெல்லாம் நம்புற மாதிரியாப்பா இருக்குது அப்படின்னு நம்மளோட மைண்ட் வாய்ஸே வெளியே கேட்குது அப்படின்னா பார்த்துக்கோங்க. மொத்தத்தில் இந்த பரம்பொருள் திரைப்படம் சில குறைகள் இருந்தாலும் ஒரு டீசெண்டான ஆவரேஜான த்ரில்லர் மூவி. தாராளமாக இந்த படத்தை நீங்கள் தியேட்டரில் போய் பார்க்கலாம். பெரிய அளவில் உங்களை டிசப்பாயின்மெண்ட் பண்ணாது.